வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ் போறீங்க இல்ல வந்து நீங்க ஒர்க் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டே ஃபுல்லா நல்லா பிரைட்னஸ் ஆகும். அண்ட் நம்மளோட ஃபேஸ்ல ஓவரா வந்து ஸ்வெட் ஆகாம இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க தாராளமா ரெகுலரா கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நான் காலேஜ் டைம்ல வந்து யூஸ் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம் ஸ்கின்ல. வீடியோக்குல போய் அதை எப்படி மேக் பண்றது, எப்படி அப்ளை பண்றது எல்லாமே டீட்டெயிலா பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணோம் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் மேல ஆர்வம் இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபேஸ் பேக் இப்போ பண்ணுறதுக்கு நமக்கு முல்தானி மெட்டி பவுடர் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து முல்தானி மெட்டி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து முல்தானி மெட்டியை இதுவரை யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஹெர்போதயா யூஸ் பண்ணலாம், அரசி பிராண்ட் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா பத்தாஞ்சலி, இது மூணில் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், முல்தானி மெட்டி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுமோ அதையே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த முல்தானி மெட்டி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து நேச்சுரல் தான், அதாவது எந்த ஒரு கெமிக்கல்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மண் வகை சார்ந்தது தான். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி பேஸில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் டைமில் நான் வந்து டெய்லி கூட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு டேமேஜும் என்னோடய ஸ்கின்ல வந்து ஆனதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் இது கூட ஹனி வந்து ஒரு 4 to 5 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மிக்சிங்க்கு எவ்வளோ அளவு நமக்கு வந்து பால் தேவைப்படுதோ அந்த அளவு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பப்பாளி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலாக பப்பாளியை நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த ரெமடி வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். நம்ம ரெகுலராக கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாலுக்கு பதிலாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது என்ன, ஸோ இப்போ இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ கூட வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டே இருந்தாங்க, நான் வந்து காலேஜ் போயிட்டுருக்கேன், மார்னிங் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பட் அந்த டே போக போக ஈவினிங் வரும்போது ரொம்ப வந்து டல்லாகிடுது அண்ட் ஓவராக ஸ்வெட் ஆகுது. அதுக்கு ஒரு ரெமடி வந்து சொல்லுங்கள் அண்ட் அந்த டே ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரெமடி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபேஸ் பேக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க, அது நடக்கவும் நடக்காது. இப்போ நீங்கள் வந்து என்ன தான் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகும்போது சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கின் வந்து சன்டேன் ஆகாமல், பிக்மெண்டேஷன் ஆகாமல், டார்க்னஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து சன்ஸ்கிரீம் வந்து எப்போவுமே வெளியே போகும்போது அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நீங்கள் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேஸ் நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும், எப்போவுமே பிரைட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப வந்து வெயிலில் போனால் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் எந்த டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் சோப்பு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போயிருங்க. குளிக்கும்போது இந்த ஃபேஸ் மாஸ்க்கை மட்டும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், சோப்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் உங்களோட டே க்ரீம், சன்ஸ்கிரீம் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து வெளியே போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் குட்டி மசாஜ் கொடுத்து இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்ன ஓகே கைஸ், இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். ரெகுலராக வந்து ட்ரை பண்ணும்போது ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்டேன்லாம் அதிகமாக இருந்துச்சு அண்ட் ஓவராக வந்து ஸ்வெட் ஆகுது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது ஃபேஸ், எப்போ பார்த்தாலும் பிசு பிசுன்னு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பிம்பிள்ஸ் வந்துடும். ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் எப்போவுமே வந்து ஆயிலியாக இருக்கும்
இருக்கும்போது பிசுபிசுன்னு இருக்கும்போது சீக்கிரமா அந்த தூசி அந்த டர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிடும். அது வந்து அப்படியே வந்து நம்மளோட போர்சஸ் கிளாக் பண்ணிட்டு பிம்பிள்ஸா வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next video. Take care. Bye.